பத்து நிமிஷமே அதிகம் இந்த ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு. அதுக்குள்ளேயே ஈஸியாக உடனுக்குடனே செய்திடலாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சுலபமான ஸ்நாக் இது. கரகர மொறுமொறுன்ட்டு கடையில் அதிக விலை கொடுத்து இனி வாங்கவே மாட்டீங்க, வீட்டில் தான் செய்து சாப்பிடுவீங்க. இதே மெத்தடில் வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி செய்து பாருங்கள். வாங்குது எப்படி செய்துன்னு பார்க்கலாம், வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முதல்ல 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓமம் கடைகளில் கிடைக்கும். அதை நம்ம வந்து குட்டி மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். இதை ஃபஸ்ட்டு திருவி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி திருவுனதுக்கப்புறம் இதுக்குள்ளே ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிடலாம். அப்போ தான் அந்த ஓமத்தில் இருக்கிற சாரெல்லாம் அந்த தண்ணியில் இறங்கிடும். பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு, இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக மிக்சிங் பவுலில் 2 கப் அளவுக்கு கடலை மாவு, நம்ம பஜ்ஜி போண்டாக்கெல்லாம் சேர்ப்போம் இல்லையா, அந்த கடலை மாவு 2 கப் அளவுக்கு சேர்க்குறேன். அடுத்ததாக இது கூடவே 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு சால்ட்டு, நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்க்குறேன். அடுத்ததாக பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு கூடவே மஞ்சத்தூள் 2 சிட்டிகள் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் கலருக்காக. இப்போ இதை வந்து ஒரு முறை கைகளால் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஓமப்பொடி செய்யறதுக்காக பக்கத்தில் கடாயில் எண்ணெய் வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த எண்ணெயிலேருந்து ஒரு சின்ன சட்னி கரண்டி அளவுக்கு எண்ணெய், சூடாக இருக்கிற எண்ணெய் இதுள்ளே சேர்த்துட்டு நல்லா கைகளால் கலந்து விட்டுக்கலாம். கலந்ததுக்கப்புறம் இது கூடவே தேவையான அளவுக்கு தண்ணி, நார்மல் வாட்டர் தாங்க, பச்சை தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாவு வந்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கணும். இதுக்குள்ளே நீங்கள் வேணும்னா புதினா அரைச்சிட்டு அந்த புதினா வாட்டர் கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா தக்காளி இருக்கு இல்லைங்களா, அந்த தக்காளி அரைச்சிட்டு அந்த தக்காளி வாட்டர் கூட இதுள்ளே சேர்த்துக்கலாம். புதினா அரைச்சி சேர்த்துனீங்கன்னா புதினா ஓமப்பொடி ஆகிடும், தக்காளி அரைச்சி சேர்த்துனீங்கன்னா தக்காளி ஓமப்பொடி ஆகிடும். அவ்வளோதான், இது நல்லா கைகளால் கலந்து விட்டதுக்கப்புறம் இது கூட நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா ஓம வாட்டர், அதை வந்து வடிகட்டி சேர்த்துக்கலாம். ஏன்னா அப்படியே சேர்த்தோம்னா நம்ம அச்சில் பிழியும் போது இதெல்லாம் அடைச்சிக்கும், நல்லா இருக்காது. அதனால தான் இந்த தண்ணி மட்டும்தான் நமக்கு தேவை. ஜார்லேயும் இன்னும் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், அந்த வடிகட்டிலே எல்லாம் சக்கையும் நின்றுடுச்சிங்களா. இதை வந்து நல்லா கைகளாலேயே அழுத்தி விட்டோன்னா மிச்சம் மீதி சாரெல்லாம் நல்லா இறங்கிடும். இதுக்கப்புறம் நம்ம இதை அப்படியே கைகளால் கலந்து விட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி, நார்மல் வாட்டர், பச்சை தண்ணியே கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சிக்கலாம். மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கணும். ஹார்டாக இருந்ததுன்னா நம்ம அச்சில் போட்டு பிழியும் போது பிழிய வராது, ரொம்ப டைட்டாக இருக்கும், நமக்கு பிழியறது கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க, அப்போ தான் பிழியறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நான் வந்து முறுக்கு குழல்லே இந்த மாதிரி மெலிச்சு வரும் இல்லைங்களா, அதுதான் சேர்த்து பிழிய போகிறேன். நம்ம இடியாப்பா அச்சு மாதிரி மெலிசாக இருக்குது பாருங்கள், அந்த அச்சில் தான் போட்டு பிழிஞ்சனும் சரியாக இருக்கும். இப்போ இந்த மாவு வந்து நல்லா இந்த மாதிரி எடுத்து பாருங்கள், இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது. சப்போஸ் நீங்கள் ஹார்டாக பிசைஞ்சிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளித்து சாஃப்டாக்கிக்கோங்க, அப்போ தான் நமக்கு பிழியறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், அழுத்தும் போது ஈஸியாக வருது, இல்லைனா பிழியறது கஷ்டமாக இருக்கும். ஓமப்பொடியும் ஹார்டாகிடும். எண்ணெய் வந்து மிதமான தீயில காய வச்சுட்டு மிதமான சூட்டில் இருக்கும் போது நம்ம இப்படி சுற்றி கடாயில் டைரெக்டாக பிழிஞ்சிக்கலாம். பிழியும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பிழிங்க, ஏன்னா டைரெக்டாக கடாயில் பிழியறதுனால நம்ம சுற்றி பிழியறது பார்த்து ஜாக்கிரதையாக பிழியணும். அவ்வளோதான் பாருங்கள், ஒரு பேட்ச் முடிச்சாச்சு. இது அப்படியே ஒரு 30 செகண்ட்ஸ் ஆனதுக்கப்புறம் திருப்பி விடணும், உடனே திருப்பி விடக்கூடாது. ஒரு 30 செகண்ட்ஸ் ஆனதுக்கப்புறம் திருப்பி விட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா கிறிஸ்பியாகிடுச்சு பாருங்கள், அந்த எண்ணெய் சில சிலப்பாடு அங்கே வந்து டக்குன்னு எடுத்துடணும். ரொம்ப நேரம் விட்டுட்டோன்னா தீஞ்சிரும். ஒரே மாதிரி தீயில மெயின்டைன் பண்ணி எல்லா பேட்சும் ஒரே மாதிரி சுட்டு எடுத்தனா தான் கரெக்டாக கிடைக்கும். அவ்வளோதான் பாருங்கள், எல்லா பேட்சும் சுட்டு எடுத்தாச்சு. இப்போ அடுத்துதான் நம்ம கருவேப்பிலை போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம், ஜஸ்ட் ஃப்ளேவருக்காக. இதில் நீங்கள் வேணும்னா பூண்டு இடித்து அதை கூட பொறிச்சு எடுத்து சேர்த்துக்கலாம், வேர்க்கடலை சேர்த்துக்கலாம், அது உங்களுடைய விருப்பம்தான், வறுத்த வேர்க்கடலையை சேர்த்து கூட செய்துக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள், எல்லா பேட்சும் பொறிச்சு வந்தாச்சு. இப்போ இதை வந்து ஒரு பெரிய நல்ல தாராளமாக இருக்கிற பாத்திரத்தில் சேர்த்துட்டு இந்த மாதிரி கைகளாலேயும் நொறுக்கி விட்டோன்னா நொறுங்கிடும். இன்னும் இருக்குது, இன்னும் ஒரு 2-3 இருக்குது, அதையும் சேர்த்து இந்த மாதிரி நொறுக்கி விட்டுட்டு இது கூட நம்ம கருவேப்பிலை வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ், கரக்கர மொறுமொறுன்ட்டு ஓமப்பொடி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், டக்குன்னு செய்திடலாங்க, இதுக்கு ரொம்ப நேரம்லாம் எடுக்காது, ஒரு 8 நிமிஷமே அதிகம், 10 நிமிஷம் கூட ஆகாது, அதுக்குள்ளேயே செய்திடலாம். நம்ம டீ கொதிக்கும் போதே இது செய்து முடிச்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சமையல் சூப்பர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ரெடிஷ்னல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அந்த காலத்து ரெசிபி நிப்பட் எப்படி செய்யறதுதான். இது வந்து பல விதமாக செய்யலாம். இந்த வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி செய்து பாருங்கள், இது ஒரு டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும், சூப்பரான ரெசிபி. கண்டிப்பாக நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெஷர்மெண்ட்டில் செய்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வரும், காரச்சாரமான இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம், வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முதல்ல 1/2 கப் அளவுக்கு
வேர்க்கடலை எடுத்திருக்கேன், வறுக்காத வேர்க்கடலை தாங்க எடுத்திருக்கேன். அடுத்தது ஆஃப் கப் அளவுக்கு பொட்டுக்கடலை, ரெண்டுமே ஆஃப் ஆஃப் கப் எடுத்திருக்கேன். இப்போ முதல்ல வேர்க்கடலை வந்து ஒன்றும் பாதிமாக உடச்சி அந்த தோலை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு சும்மா பல்ஸ் மோடில் கொடுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் அரைக்க தேவையில்லை, ஒரு 2 செகண்ட்ஸ்க்கு நம்ம அப்படியே ஆன் பண்ணி ஆஃப் பண்ணால் போதும். ஒரு 2 டைம் அந்த மாதிரி பண்ணால் போதும். ரொம்ப நைஸாக பவுடர் பண்ணிட்டா நல்லாயிருக்காது, கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து கப்புக்கு மாற்றிக்கலாம். அதே மிக்சி ஜாரில் நம்ம இன்னொரு ஆஃப் கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பொட்டுக்கடலையும் இதில் சேர்த்துட்டு அதையும் கோசா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். வறுக்காத வேர்க்கடலை தாங்க இருக்கணும். வறுத்துட்டோம்னா நம்ம திரும்பவும் ஃப்ரை பண்ணும் போது வேர்க்கடலை வந்து தீஞ்சிரும், அதனால தான் வறுக்காமல் நம்ம தோல் நீக்கி எடுத்துக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் வந்து 2 கப் அளவுக்கு அரிசி மாவு, வீட்லேயே அரைச்ச அரிசி மாவு, நல்லா அரிசி கழுவி காய வச்சு வெயில 2 நாள் காய வச்சு அரைச்ச மாவுங்கிறது, கூடவே நம்ம அரைச்சி வச்சிருக்க வேர்க்கடலை தூளும் பொட்டுக்கடலை தூளும் இதில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள், நான் வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். கூடவே தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இது கூடவே வெள்ளை எள்ளும் சீரகமும் நான் கலந்து வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கிறேன். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும். பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகளும் பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை இலைகளும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா கைகளால் ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததான் இதுக்குள்ளே சூடான எண்ணெய் சேர்க்க போகிறோம். அதனால் 1-4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் பக்கத்தில் வந்து ஸ்டவ்வில் காய வச்சு வச்சுருந்தேன். இப்போ அந்த எண்ணெயை, சூடாக இருக்கிற எண்ணெய் இது உள்ளே சேர்த்துட்டு நம்ம டைரெக்டாக கை வச்சிடக்கூடாது. அந்த காஞ்சிருக்கு பாருங்கள், அந்த மாவை நம்ம சுற்றி எண்ணெய் மேலே எடுத்து எடுத்து விட்டு அப்படியே கலந்து விட்டுக்கலாம். நல்ல மாவு வந்து எண்ணெயோடு சேரணும். நல்லா 1-2 நிமிஷத்துக்கு கலந்து விட்டதுக்கப்புறம் இதுக்குள்ளே தேவையான அளவுக்கு நார்மல் வாட்டர், பச்சை தண்ணி தாங்க சேர்த்து, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை இந்த பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். மாவு வந்து இந்த அளவுக்கு இருக்கணும், ரொம்ப தளத்தளமும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த பதத்தில் இருந்தால் சரியாக இருக்கும். பாருங்கள் தட்டினா தட்டினா வரும். அடுத்ததான் இது தட்டிக்கலாம். அதுக்காக நான் ஒரு கவர் எடுத்திருக்கேன், நீங்கள் எப்படி வேணாலையும் தட்டிக்கலாம், கைகளால் துணியில் கூட தட்டிக்கலாம், அது உங்களுடைய விருப்பம்தான். இந்த மாதிரி கவரில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு பக்கத்தை நம்ம மடித்து போட்டுட்டு தட்டையாக இருக்கிற கிண்ணத்தை வச்சு அழுத்தணும்னா போதும், நல்ல ரவுண்ட் ஷேப்புக்கு வந்துடும். அவ்வளோதான் பாருங்கள், இந்த அளவுக்கு நான் தடிமனாக தட்டியிருக்கேன், அவ்வளோதான். இதே மாதிரி ஒரு பேட்சுக்கு போடுற அளவுக்கு நம்ம ஃபஸ்ட்டு 1-4 தட்டி வச்சுட்டோன்னா ஈஸியாக இருக்கும். நான் 3+1 4 தட்டியிருக்கேன். ஃபஸ்ட்டு இடு போட்டு எடுக்கிறதுக்கு சரியாக இருக்கும். எண்ணெய் வந்து காய வச்சு வச்சுருக்கேன் பாருங்கள், கடாயில் மிதமான தீயில் காய வச்சு வச்சுருக்கணும். தீ வந்து மிதமான தீயில் வச்சு தான் நம்ம ஒவ்வொரு நிப்பட்டை போட்டு பொறிச்சு எடுக்கணும். தீ அதிகமாக வச்சுட்டோம்னா மேலெல்லாம் செவந்திரம் உள்ளே வேகமாக போயிடும். அதனால் மிதமான தீயில் வச்சு இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் 1 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் திருப்பி திருப்பி விட்டு நல்லா அந்த எண்ணெய் சில சிலப்பெலாம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம வெளியே எடுத்தோன்னா சரியாக இருக்கும். ரொம்ப நேரம் விட்டோம்னாலையும் ஒரு மாதிரி கருகிடும், அதனால நீங்கள் பார்த்து பொறுமையாக பொறிச்சு எடுத்தால் தான் சரியாக இருக்கும். ஸ்டவ்னுடைய ஃப்ளேம் தாங்க ரொம்ப முக்கியம். மிதமான தீயில வச்சு ஒரே மாதிரி நம்ம கடைசி போட்டு எடுக்கிற வரைக்கும் ஒரே மாதிரி வச்சு பொறிச்சு எடுத்தோம்னா சரியாக இருக்கும். பாருங்கள் சூப்பரான நிப்பட் ரெடி ஆகிடுச்சு. காரசாரமாக நல்ல மொறுமொறு கரகரன்னு சூப்பராக இருக்கும். ஈவினிங் டைமில் டீயோட காஃபியோட வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபியை. நீங்களும் இதே மெஷர்மெண்ட்டில் செய்து பாருங்கள், பர்ஃபெக்டாக வரும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சமையல் சூப்பர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.